ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் ஜீசஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இந்த வேளையிலும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். தேவன் தாமே இன்றைய நாளிலும் எங்களோடு பேசும்படியாக தந்த வார்த்தையானது ஆரோக்கியமான உபதேசம், சவுண்ட் டீச்சிங். இதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 2:13 நமக்கு இப்படியாக கூறுகின்றது. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். மகத்துவமும் வல்லமை நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இந்த வேலையிலும் கூடியிருக்கிற இந்த ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருடைய செவிகளிலும் ஆசீர்வாதமாய் கடந்து செல்வதாக, உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த வார்த்தையினூடாக கடந்து செல்வதாக, ஒவ்வொருவருடைய ஆத்மாக்களையும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கிரியை செய்வதாக, பரலோகத்திலிருந்து உங்களுடைய மன்னாவை அனுப்பி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த நாட்களிலே எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுவீங்களாக. ஆண்டவர் தாமே கூடியிருந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போவதுக்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகள் கடந்து செல்கிற ஒவ்வொரு வீடுகளையும் ஆசீர்வதிப்பீங்களாக, கேட்கின்ற செவிகளை ஆசீர்வதிப்பீங்களாக. அதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே அடியனோடும் கூட இருங்கப்பா, வார்த்தையை வாசிக்கிற மகளோடும் கூட இருங்க. உங்களுடைய பரலோக ஞானம் ஒன்றே எங்களை ஆளுக செய்வதாக, என்னுடைய நாவிலிருந்து என் தேவனுடைய ஆவியானவர் பேசுவீங்களாக. அதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்போம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்கின்ற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறார். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கின்ற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. அப்போ பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லியிருந்தாலும், அங்கே நீ என்னிடத்தில் ஏற்கனவே கேட்டிருக்கின்ற வசனங்களின் படி, ஆரோக்கியமான வசனங்கள் படி அதை கை சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். என்னிடம் இருந்து நீங்கள் கேட்டதை சரியான போதனையின் மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி இன்னொரு மொழியாக்கம் சொன்னதை நான் பார்த்தேன். பேட்டர்ன் ஆஃப் த சவுண்ட் டீச்சிங் சொல்லப்படுது. இது ஒரு மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள், இது தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது சொல்லி அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது சவுண்ட் வேர்ட்ஸ் அல்லது சவுண்ட் வேர்ட்ஸ் சொன்னால் ஆரோக்கியமான வசனங்கள், சவுண்ட் டீச்சிங் சொன்னால் ஆரோக்கியமான உபதேசம். அப்போ இந்த ஆரோக்கியமான வசனங்கள் ஆரோக்கியமான உபதேசங்களை நீ கை சொல்லி அங்க சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் இது தேவனுடைய சட்டமாக இருக்கிறது, இந்த சட்டத்தை நீ கை கொண்டு சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு சொல்லி தெளிவாக அங்கே பவுல் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு மொழியாக இப்படியாக கூறிட்டு, என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களை, அதாவது அந்த வசனங்களை செயலில் கொண்டு கீப்பிட்டு சொல்லப்படுறது, காப்பாற்று, காட் பண்ணு, பாதுகாத்துக்கோள், ப்ரொடெக்ட் பண்ணு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் செயலிலே கை கொண்டிருக்க வேண்டும், அதை காப்பாற்ற வேண்டும், அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் சுவிசேஷ வார்த்தைகளை கேட்கின்ற காலமல்ல இது. இது ஆரோக்கியமான வசனங்களையும் ஆரோக்கியமான உபதேசங்களையும் கேட்கின்ற காலமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் நாங்கள் பரலோகத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். அந்த பரலோகத்துக்கு கடந்து செல்ல வேண்டும்னு சொன்னால் ஆரோக்கியமான கடிந்து கொள்ளுதலான வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பும்படியாக அங்கே தேவன் பேசுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், இந்த பூமியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் உண்டு சொல்லி வேதம் சொல்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்த வான்களும் உண்டு சொல்லப்படுகிறது. பரிசுத்த வான்களாக அழைக்கப்பட்டவர்களும் உண்டு சொல்லப்படுகிறது. தேவ பிரியர்கள் உண்டு சொல்லப்படுது, அதாவது கடவுளின் அன்புக்குரியவர்கள் உண்டு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்டு சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் கட்டப்பட்டவர்கள் உண்டு சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உண்டு சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் என்று அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு ஆரோக்கியமான உபதேசங்கள் முக்கியமாக தேவைப்படுகிறது. அப்போ தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அந்த ஆரோக்கியமான வசனம், அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை நீ கை கொண்டிரு, அது தேவனுடைய சட்டமாக இருக்கிறேன்னு சொல்லி அங்கே தீமோத்தேயுக்கு சொன்னதை நாங்கள் பார்க்குறோம். இப்பொழுது அங்கே இன்னொரு வசனம் சொல்கிறது, 2 தீமோத்தேயு 2:13
உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இப்பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றவுடனே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அங்கு வேதம் சொல்கிறது, உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அப்ப அது ஒரு நட்பொருள், தேவனுடைய ஆரோக்கியமான வசனங்கள், ஆரோக்கியமான உபதேசங்கள், அது ஒரு நட்பொருளாக அங்கே பவுல் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நட்பொருளை நீ பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ளு சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கணும். த குட் திங்ஸ் விச் வாஸ் கோபிட்டட் அண்ட் டு தீ என்று சொல்லப்படுகிறது, அதாவது உனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நல்ல காரியத்தை அங்கே காப்பாற்று, அதை காத்துக்கொள்ளு சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கின்றோம். அது எது என்று சொன்னால் அதுதான் அந்த ஆரோக்கியமான வசனங்களின் சட்டம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதை காத்துக்கொள்ள வேணும், அதை காத்துக்கொள்ள வேணும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் அதை காத்துக்கொள்ள வேணும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 1:5-6 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது கவனித்து பாருங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினாலே என்று சொல்லப்படுது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் சம்பூர்ணம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், என்னத்தினாலே? அங்க எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் அங்கு சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த வசனங்களை காத்துக் கொள்வது ஈஸி என்று சொல்லி, இலகு என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக, அப்போ அங்கே சம்பூர்ணமாய் கொடுக்கப்பட்டது அது தேவ கிருபை, அந்த தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை சோஸ்தரிக்கிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு காரணம் என்று சொன்னால் தேவன் விரும்புகிற காரியம் இந்த கடைசி நாட்களிலே ஆரோக்கியமான வசனங்கள், ஆரோக்கியமான உபதேசங்கள், எங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற வசனங்களை இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அங்கே வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் விரும்புகிற ஒரே காரியம் அங்கே நாங்கள் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கோம், இந்த வசனங்களின்படி வாழத்தக்கதாக சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்கள் என்று சொல்லி தேவன் கடைசி வரை காப்பாற்றுவார் சொல்லி வேதம் சொல்லும் போது அங்கே 1 கொரிந்தியர் 1:8 வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்படுறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப கடைசி பரியந்தம் ஆண்டவர் எங்களை ஸ்திரப்படுத்திக் கொண்டே இருப்பாராம், எங்களோட குறைவுகளை ஆண்டவர் சீர்படுத்திக் கொண்டே இருப்பாராம், ஸ்திரப்படுத்திக் கொண்டே இருப்பார் சொல்லி அங்கே வேதம் சொல்வது. அந்த ஆரோக்கியமான வசனத்தின் உபதேசம் எதற்காக என்று சொல்லும் போது அங்கே பிளேம்லெஸ் ஆக குற்றம் மற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்று சொல்லப்படுது. அவர் உங்களை உறுதிப்படுத்துவார் உபதேசங்களையும் ஆண்டவர் கற்றுத்தர விரும்புகிறார். அது எனக்கும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் சரி, இந்த நாட்களிலே ஆரோக்கியமான உபதேசத்தை தர ஆண்டவர் விரும்புகிறதுன்னு சொல்லி அங்கே வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்குவோம். அங்கே ஆரோக்கியமான வசனத்தின் உபதேசம் இல்லாத தேவ பிள்ளைகளை குறித்து பவுல் கூறும்போது இப்படியாக வேதம் போதிக்கிறது, 1 கொரிந்தியர் 3:1 சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணினேன் என்றுதான் அங்கே பார்க்கின்றேன். ஏன் என்று சொன்னால் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறீர்கள், அந்நிய பாசங்களை பேசுகிறீர்கள், வியாக்கியானம் பண்ணுகிறீர்கள், அங்கே எல்லா தேவனோட ரகசியங்களை பேசுகிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள். ஆனாலும் அங்கே ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லித்தான் நான் எண்ணினேன். இவை எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணினேன், உங்களுடனே பேச நடத்தப்படாதவர்களை குறித்து அங்கே வேதம் சொல்றது மாம்சத்துக்குரியவர்கள் சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கின்றோம்.
கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பேபி இன் கிறிஸ்ட் சொல்லப்படுது. த நியூ லைஃப் இன் கிறிஸ்ட், அதாவது புதுசாக நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் போல, புதுசாக ஞானஸ்தானத்தை பெற்று தேவனுக்குள்ளே வழிநடத்தப்படுகிற பிள்ளைகள் போல, குழந்தைகள் போல இருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் வரங்களிலே அதிகமாக செயல்படுகிறீர்கள், ஆனால் இன்றும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் சொல்லி அங்கே வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டால் தேவனுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு நாவு பேசும், அப்படித்தான் வேதம் சொல்வது. ஆனால் அவர்கள் அங்கே குழந்தைகளைப் போல இருந்தார்கள் சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். நம்முடைய, அதாவது தேவன் எப்பொழுதுமே எங்களை ஆரோக்கியமான வசனத்தை தந்து அவர் ஊடாக வழிநடத்த விரும்புகிறார். ஆனால் நாங்களோ இன்றும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 3:2 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. நீங்களது கவனித்து பாருங்கள், நீங்கள் எல்லாவற்றையும் செய்து வருகிறீர்கள், ஆனாலும் இப்பொழுது நீங்கள் பலன் இல்லாதவர்களானால் உங்களுக்கு போஜனம் கொடாமல், அதாவது இந்த ஆரோக்கியமான வசனத்தை கொடாமல், ஆரோக்கியமான உபதேசத்தை கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் குழந்தை பிள்ளைகளுக்கு எப்படி உபதேசம் பண்ண முடியும், அப்படி உங்களுக்கு நான் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்தது போல காண்பிக்கிறீர்கள், ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளே இப்பொழுதும் பலன் இல்லை என்று சொல்லி அங்கே பவுல் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சோலிட் ஃபுட்னு சொல்லுவார்கள், அதாவது திடமான உணவு அல்லது கெட்டியான உணவு அல்லது உறுதியான உணவை குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே தேவனுடைய வசனங்களை குறித்து சொல்லப்படுது. ஆரோக்கியமான உபதேசம் வந்து அது திடமான உணவாக இருக்க வேண்டும், கெட்டியான உணவாக இருக்க வேண்டும், உறுதியான உணவாக இருக்க வேண்டும் சொல்லி அங்கே சொல்லப்படுறது பார்க்கிறோம். இந்த உறுதியான உணவு, கெட்டியான உணவு, திடமான உணவு இல்லாதவர்கள் தான் அங்கே பலவீனமாக இருக்கிறார்கள் சொல்லி அங்கே பவுல் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு காரணம், நீங்கள் பலன் இல்லாதவர்களால் உங்களுக்கு போஜனம் கொடுக்க முடியாமல் இருக்கிறது. போஜனம் வந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. ஆனால் நான் உங்களை குழந்த பிள்ளைகளை நினைத்து உங்களை வழிநடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லி அங்கே பவுல் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது பலன் இல்லாதவர்களின் சுபாவத்தை பவுல் சுட்டி காட்டுகிறார். முதலாவதாக நாங்கள் ஒரு காரியத்தை கவனிப்போம், இந்த ஆரோக்கியமான உபதேசம் இல்லாத ஜனங்கள் அல்லது ஆரோக்கியமான வசனம் இல்லாத ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கும்போது பலன் இல்லாதவர்களுடைய சுபாவத்தை பவுல் வடிவாக சுட்டி காட்டுகிறார். 1 கொரிந்தியர் 3:3 பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. இப்பொழுது கவனித்து பாருங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் உலகத்திலே இருக்கிற மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்களே. அதுக்கு காரணம் என்று சொன்னால், நீங்கள் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே, நீங்கள் ஆவியிலே நடத்தப்படாதபடினாலே, மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினாலே இதுதான் கார்னல் மைண்ட் என்று சொல்லப்படுது. மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து அங்கே உங்களுக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதமும் தெளிவாக கேட்க மாட்டார்கள். அவர்களுக்குள்ளே சோர்ந்து போகிறதை வாக்குவாதமும் வேதங்களும் இவர்களுக்குள்ளே இருக்கும். யாருக்கு ஆரோக்கியமான உபதேசத்திலே வளராத பிள்ளைகளுக்கு, ஆரோக்கியமான வசனத்திலே வளராத பிள்ளைகளுக்கு இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இவைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சபையிலே உபதேசிக்கப்பட வேண்டும் சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதையும் இயேசு தன்னுடைய வசனங்களூடாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். இப்பொழுது கவனித்து பாருங்கள், எப்போ எல்லாம் ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போகிறான்னு சொன்னால், இந்த ஆரோக்கியமான உபதேசம் இல்லாத இடத்திலேயும் அங்கே ஆரோக்கியமான வசனங்கள் இல்லாத இடத்திலேயும் அங்கே ஜனங்கள் விழுந்து போகிறார்களாம். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். யாரெல்லாம் ஆரோக்கியமான வசனங்களையும் ஆரோக்கியமான உபதேசங்களையும் போதித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த இடங்களிலே ஜனங்கள் விழுந்து போக மாட்டார்கள், அவர்கள் கட்டப்படுவார்கள் சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கின்றோம். புத்திசாலித்தனமான வழிகாட்டுதல் இல்லாத இடத்தில் மக்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள், ஆனால் ஆலோசகர்கள் எண்ணிக்கையிலே பாதுகாப்பு அதிகம் உண்டாம். அப்போ எங்கெல்லாம் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கிறதோ, ஆலோசனைக்காரர் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் நல்ல காரியங்கள் இருக்குது, ஆரோக்கியமான உபதேசங்கள் இருக்குது, ஆரோக்கியமான வசனங்கள் இருக்குன்னு சொல்லி அங்கே சுகம் உண்டாகுமாம். அதாவது டெலிவரன்ஸ், எப்போ ஆரோக்கியமான வசனங்களை நாங்கள் கேட்கிறோமோ அங்கே விடுதலை உண்டு சொல்லி, மீட்பு உண்டாகும்னு சொல்லி அங்கே சொல்லப்படுறதை நாங்கள் பார்க்கின்றோம். மீட்பு உண்டானால் எங்களுக்குள்ளே பரலோக ராஜ்யம் உண்டாகிவிடும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவதாக சொல்லப்படுது 1 கொரிந்தியர் 4:2 எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரணக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன்,
மேலும் உக்ரானக்காரன் உங்களுடன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா? இப்பொழுது கவனித்து பாருங்கள், அங்கே உக்ரானக்காரனானவன் அது உண்மை உள்ளவனாக இருக்க வேணுமா? தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் அங்கே உண்மை உள்ளவனாக இருக்க வேணும்னு சொல்லி அங்கே சொல்லப்படுறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ தேவனுக்கு தொண்டு செய்பவன் அல்லது தேவனுக்கு சேவை செய்பவன் அங்கே சபையிலும் சரி வெளியிலும் சரி உண்மை உள்ளவனாக இருக்க வேணும். பட்லர்கள் சொல்வார்கள், உண்மை உள்ளவனாக இருக்க வேணும்னு சொல்லி அங்கே ஆண்டவர் விரும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். த சீஃப் மேன் சர்வன்ட் ஆஃப் ஹவுஸ் சொல்லப்படுறது, ஒரு வீட்டு பிரதான வேலைக்காரன் சொல்லப்படுது. அப்ப தேவன் எங்களை எல்லாம் ஒரு பிரதான வேலைக்காரராக தூண்களாக சபையில நிறுத்தி வைத்திருந்தால் அங்கே ஆரோக்கியமான உபதேசத்திலும் ஆரோக்கியமான வசனத்திலும் நாங்கள் வளர வேணும், அங்கே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்மை இல்லாமல் போகிறதோ அவர்கள் அங்கே பலவீனமாக போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுக்குள்ளே இந்த ஆரோக்கியமான வசனங்களும் உபதேசங்களும் நிலைத்து நிற்காதபடினாலே அவர்களுடைய பலன் குன்றி போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால தான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே அநேக ஊழியக்காரர் மூலமாக அந்த ஆரோக்கியமான வசனங்களையும் ஆரோக்கியமான உபதேசங்களையும் போதித்து வருகிறதை நான் அவதானித்திருக்கிறேன். அதுக்கு காரணம் என்று சொன்னால், ஜனங்கள் இந்த இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களிலே விழுந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கும்போது மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுது அங்கே வேதம் சொல்வது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேணுமாம். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்னென்னு சொல்லி நான் வாசிக்கின்றேன். கலாத்தியர் 5:22-23 வாசிக்கும் போது, அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சியடக்கம், இந்த கனிகளை கொடுக்காதவர்கள் ஒருபோதும் ஆரோக்கியமான வசனத்திலே வளராதவர்களாக தான் இருப்பார்கள். அதுக்கு காரணம்னு சொன்னால், இது நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக அங்கே வேதம் சொல்வது, இது நல்ல கனிகள். இந்த கனிகள் எப்பொழுதெல்லாம் எங்களுக்குள்ளே இல்லாமல் போகிறதோ நாங்கள் ஆரோக்கியமான வசனத்திலும் ஆரோக்கியமான உபதேசத்திலும் வளரவில்லை என்பதை நாங்கள் அர்த்தம் கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை தேவன் விரும்ப மாட்டார். ஏனென்று சொன்னால், நாங்கள் வேதம் வாசிக்கிறோம், ஆலயங்களுக்கு போகிறோம், ஜபிக்கின்றோம், எல்லாம் செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆனாலும் இந்த அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சியடக்கம் இப்படியான காரியங்கள் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாக தான் இருக்கிறோம்னு சொல்லி அங்கே வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கனிகளை கொடுக்காதவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் கவனிப்போம். மத்தேயு 3:10 இப்பொழுதே கோடரியானது மரங்களின் மேல் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இப்பொழுது கவனித்து பாருங்கள், அங்கே ஆண்டவர் இந்த வசனத்தை பூமியில இருந்த நாட்களில் சொன்ன காரியம், இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறதாம், ஆகையால் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படுமாம். அப்ப நாங்கள் எப்போ இந்த 9 கனிகளை நாங்கள் கொடுக்க தவறுகிறோமோ நாங்கள் எங்களுடைய மரங்கள் வெட்டப்படுமா? அந்த மரங்கள் வெட்டப்படுவதற்கு காரணம் வேர்கள் அறுக்கப்படும் என்று சொன்னால் எங்களுடைய ஆசீர்வாதங்கள் அறுக்கப்பட்டு அது அக்னியிலே போடப்படுமா? நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் சொல்லி அங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தேவன் ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் நரகத்துக்கு போகிறதை விரும்புவதில்லை. ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், தன்னுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்களை விரவணும். அதனாலே இந்த ஆரோக்கியமான வசனங்களையும் ஆரோக்கியமான உபதேசங்களையும் பரலோகத்துக்கு அழைத்துச் செல்கிற வசனங்களையும் இவர்கள் கற்றுக்கொள்ள வேணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மத்தேயு 3:12 இப்படியாக சொல்லுகிறது, அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றான். இப்பொழுது கவனித்து பாருங்கள், தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறதாம், அவர் தமது களத்தை நன்றாக விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பாராம், பதரையோ அவியாத அக்னியிலே சுட்டரிப்பார்கள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே கோதுமை என்று சொன்னால் தேவனோடு பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் சொல்லப்படுகிறது. அங்கே தேவனுடைய பிள்ளை களஞ்சியம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் போகணும் சொன்னால் இந்த களஞ்சியத்தை ஆண்டவர் விளக்கிய நல்லாக துப்புரவாக்குகிறாராம், அதன் பின்பாகத்தானாம் அங்கே தன்னுடைய களஞ்சியத்துக்குள்ளே சேர்க்கிறார் சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கோதுமையாக இருக்கிறோம். இந்த கோதுமையை ஆண்டவர் விளக்கும் போது நல்ல பிள்ளைகளாக தேவனோடு வாழுகிற பிள்ளைகளாக பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி அங்கே ஆண்டவர் விரும்புகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தேவன் எப்பொழுதும் விரும்புகிற காரியம் எங்களை இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்துக்களை தன்னோட அழைத்து செல்லத்தான் விரும்புகிறார். அதனால அங்கே கோதுமையை நன்றாக விளக்கி களஞ்சியத்திலே சேர்ப்பாராம், அந்த களஞ்சியம்ன்றது பரலோக ராஜ்யத்துக்களை சேர்ப்பார்னு சொல்லி சொல்லப்படுறது. அங்கே பதரையோ சுட்டரிக்கப்படும்னு சொல்லி அங்கே வேதம் சொல்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால இந்த நாட்களில் நாங்கள் சுட்டரிக்கப்படாத வண்ணம் தேவனோடு தேவனுடைய ராஜ்யத்துக்களை கடந்து செல்கிற பிள்ளைகளாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளும் போது தேவன் நிச்சயமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். 4 வாசிப்போம், மத்தேயு 5:22 வேதம் சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்,
தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். இப்பொழுது இங்க மூன்று விதமான காரியங்கள் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரனை கோபித்துக் கொள்வது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறதுன்னு சொல்லி அங்கே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் சகோதரனை என்னுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளையோ தேவனுடைய பிள்ளை மற்ற பிள்ளைகளையோ நாங்கள் கோபித்துக் கொள்ளும் போது அங்கே நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்போமா, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இவர்கள் எப்பொழுதுமே சகோதரனை கோபித்துக் கொள்பவர்கள் ஆரோக்கியமான வசனத்திலே வளராதவர்களா இருப்பார்கள் சொல்லி அங்கே சொல்லுகிறது நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவது காரியமாக வீண் என்று சொல்வது, அதாவது அவனை வீணன், இவனுக்கு ஒன்றுமே தெரியாத ராக்கா என்று சொல்லுவார்கள் அராமிக் பாசையிலே. இந்த இவனை ஒரு பிரியோசனம் இல்லாத ஒரு மனுஷன் சொல்லி என்னுடைய சகோதரனை பார்த்து நான் சொல்லும் போது அங்கே தேவன் கோபிக்கின்றார் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பேர்த்லஸ் ஓ எம்டி என்று சொல்லப்படுது, அதாவது பயனற்றவன் அல்லது வெறுமையானவன் சொல்லி அவனை வீணன் என்று சொல்லும் போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்னு சொல்லப்படுறது. இந்த ஆலோசனை சங்க தீர்ப்பு என்னன்னு சொன்னால் அந்த நாட்களிலே சனதிரியம் என்கின்ற ஒரு சங்கம் இருந்தது. அதில் 71 மெம்பர்ஸ் இருப்பார்கள். அந்த 71 மெம்பர்ஸும் என்ன தீர்மானம் எடுக்கிறார்களோ அந்த தீர்மானம் தான் அங்கே தீர்ப்பாக மாறுகிறது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இயேசுவையும் ஆலோசனை சங்கத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், எல்லா மக்களையும் ஒப்பு கொடுத்தார்கள், கடைசி நாட்களிலே எங்களையும் ஆலோசனை சங்கத்திலே ஒப்பு கொடுப்பார்கள்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லுது. அப்போ ஆலோசனை சங்கம் என்று சொன்னால் நியாயம் தீர்க்கிற ஒரு காலம், அந்த காலத்துக்குள்ளே ஒப்பு கொள்ளும்போது அங்கே எங்களுக்கு அங்கே தண்டனையாக மாறுகிறது, அங்கே சிலுவை மரணமாக மாறிவிடுகிறது சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது மூன்றாவதாக சொல்லப்படுது மூடனை என்று சொல்வது எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான. அப்போ எப்படித்தான் பார்த்தாலும் அங்கே ஒன்று நியாய தீர்ப்பாக இருக்கிறது, அடுத்தது ரெண்டாவது சங்க தீர்ப்பாக இருக்கிறது, மூன்றாவது எரி நரகமாக இருக்கிறது. மூன்றும் நியாய தீர்ப்புகளை போகிறது, பரலோர் ராஜ்யத்தை இழக்கிறதாக இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனாலே எங்களுடைய சகோதரர்களை நாங்கள் மூடன் என்று சொல்லாமல், கோபித்துக் கொள்ளாமல், வீணன் என்று சொல்லாத அளவுக்கு எங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டு தேவன் வரும்போது பரலோக ராஜ்யத்துக்களை கடந்து செல்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொள்வோம். இப்பொழுது ஐந்தாவதாக மத்தேயு 5:44-45 சொல்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். சத்துருக்களை சிநேகிக்கும்படியாக அங்கே ஆண்டவர் சொல்கிறதையும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்றும், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றும், துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஐந்து விதமான காரியங்களை நாங்கள் பக்குவப்பட வேணும்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை செய்யாவிட்டால், அதாவது வேதம் சொல்வது இதை செய்யாவிட்டால், அங்கே வேதம் சொல்வது இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராக இருக்க மாட்டோம். அவருக்கு புத்திரர் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. அதைத்தான் அங்கே ஆண்டவர் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ தேவனுடைய தேவனுடைய புத்திரராக நாங்கள் இருக்க வேணும்னு சொன்னால் இந்த ஐந்து காரியங்களையும் செய்ய வேணும். சத்துருக்களை சிநேகிக்க வேணும்னு சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேணும், நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ண வேணும், துன்பப்படுத்துறவர்களுக்கும் ஜெபம் பண்ண வேணும்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்வதை நாங்கள் பார்க்கணும். இதை நாங்கள் செய்யும் போது அங்கே ஆண்டவருக்கு நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போது பிள்ளைகளாக இருக்கும்போது அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு எங்களுக்கு இடம் உண்டு சொல்லி அங்கே வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது மத்தேயு 7:21 வேதம் சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற என்ன விருப்பம் என்ன விருப்பம் சகோதரனை வீண் என்று சொல்லக்கூடாது, மூடனை என்று சொல்லக்கூடாது. அங்கு எல்லா காரியத்தையும் இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அங்கே சிநேகிங்கள் சொல்லப்படுது, சத்துருக்களை சிநேகங்கள், அவர்களை ஆசீர்வதிங்கள், ஜெபியுங்கள் சொல்லப்படுது. இது எல்லாம் அவருடைய விருப்பமா இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்வதை உபதேசங்களின்படி நாங்கள் வாழாவிட்டால் ஒருபோதும் பரலோக ராஜ்ய
அவசியம் இல்லைன்னு சொல்லி இயேசு பூமியில இருந்த நாட்களிலே தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால இந்த கடைசி நாட்களிலே பிதாவின் சித்தம், பிதாவுடைய விருப்பம் எது, அங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட நல்ல உபதேசங்கள், அங்கே ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்டு ஆரோக்கியமான வசனங்களை கேட்டு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைய நாள் முழுக்க நாங்கள் கேட்ட வசனங்கள் முழுவதுமாக எங்களை பரலோகத்துக்கு அழைத்துச் செல்கிற ஆரோக்கியமான வசனங்களும் ஆரோக்கியமான உபதேசங்களுமாக இருக்கிறது. இதன்படி நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் குறிப்புகளை நாங்கள் பார்க்கும்போது முதலாவது இந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்குள்ளே நாங்கள் வாழ வேணும். அந்த ஆரோக்கியமான உபதேசம் என்னென்னு சொல்லி பார்த்தால் பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இரண்டாவதாக உக்ரானக்காரன் உண்மை உள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். மூன்றாவதாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். நான்காவதாக சகோதரனை கோபித்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். சகோதரனை வீணன் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். சகோதரனை மூடன் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஐந்தாவதாக சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொன்ன ஆரோக்கியமான உபதேசங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த வசனங்கள் படி நாங்கள் வாழ்வோம்னு சொன்னால் நிச்சயமாக பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நாங்கள் பிள்ளைகளாயிருப்போம், புத்திரராயிருப்போம், பரலோக ராஜ்யம் எங்களுக்கு சொந்தமாக இருக்கும். இவை எல்லாம் செய்யாமல் விடும்போது நிச்சயமாக எங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் சரி, பரலோகத்திலே நிச்சயமாக தேவனுக்கு அங்கே இடம் தரப்போறதில்லை. இது தேவன் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் பூமியில் இருந்த பொழுது தன்னுடைய சீசர்களுக்கு சொன்ன வார்த்தையாக இருக்கிறது நான் பார்த்தேன். அதனால தான் பிள்ளைகளே இன்றைய நாளும் இந்த ஆரோக்கியமான வசனங்களையும் உபதேசங்களையும் கேட்டிருக்குங்கள். இதன்படி நானும் சரி நீங்களும் சரி வாழ பழகும் போது தேவன் வரும்போது நிச்சயமாக எங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. அதனாலே முதல் வாசித்த வசனத்தை மீண்டுமாக வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:13 பெற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்கின்ற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. இப்பொழுது அங்கே கேட்டிருக்கிற இன்றைய நாளில் நாங்கள் கேட்டிருக்கின்ற ஆரோக்கியமான வசனங்களை நாங்கள் கை கொண்டிருப்போம். தேவனுடைய புத்திரராயிருப்போம். தேவன் நிச்சயமாக எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். வல்லமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கல்வாரி சிலுவையிலே பரிசுத்த ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்தவர் நீங்கள் தானே. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய கரங்களிலே இருக்கல்லவா? இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளின்படி எங்களிலே என்னென்ன குறைவுகள் உண்டோ அத்தனை குறைவுகளை நீங்கள் நிவர்த்தி செய்வீங்களாக. ஆண்டவர் எல்லாமே எங்களை பூரணப்படுத்துவீங்களாக. ஆண்டவரே, நீங்கள் வரும்போது நாங்கள் எடுத்துக்கொள்கிற பாத்திரங்களாக எங்களை முழுமையாக மாற்றுவீங்களாக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஒரு அபிஷேகத்தின் வெள்ளமே கடந்து செல்வதாக. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்வீங்களாக. சகல வார்த்தைகளை ஆண்டவரே, சகல பிரஸ்தாபகத்தை பார்க்கலும் உங்களுடைய வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தியிருக்கீங்களவா? இந்த வார்த்தைகள் மகிமையாக கடந்து செல்வதாக. அதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. கேட்ட செவிகளை அபிஷேகம் செய்யுங்க, கடந்து சென்ற வீடுகளை அபிஷேகம் செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகளூடாக இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை மாற்றிக்கொள்ளவும் எழும்பி பிரகாசிக்கவும் தேவன் உதவி செய்வீங்களாக. அதை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் என்னை மீட்டெடுத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ரெட்டத்தனியாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.